ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த ஸ்பெஷல் மெசேஜ் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இந்த வாரம் நடந்திருக்கு நம்முடைய சகோதரர்கள் அனுப்பி வச்சுருக்கிறாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் அதை பார்த்துட்டு கடைசியாக ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நிலஸ் பேச்சர் இனிகோ போர்ட்டிலோ எட்வர்ட் க்ரௌலி அண்ட் ப்ரூஸ் கேமரோன் யார் இவங்க நாலு பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சியை பற்றி கட்டுரை எழுதியிருக்கிறாங்க இந்த நாலு பேர் எழுதின கட்டுரை ரொம்ப ஃபேமஸ் இது வந்து சமீபத்தில் சைடெக் டெய்லி அப்படிங்கிறதான ஒரு வலைத்தளத்தில் வந்து இதுக்கான ப்ரூஃப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இவங்க இதை குறித்து என்ன எழுதியிருக்கிறாங்க எதை பற்றி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் லோ ஆர்பிட் சாட்டிலைட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இங்கேருந்து ரீச் பண்ணுற அளவுக்கு இதை எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ரூரல் ஏரியாஸு மழை காலத்தில் இந்த மாதிரி நார்த் போல் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து துல்லியமாக கண்காணிக்கக்கூடிய சேட்டிலைட்ஸ் இதை நாலு முக்கியமான கம்பெனிகள் செய்கிறாங்க யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் ஒன் வெப் டெலிசாட் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்க எலான் மாஸ்கோடைய ஸ்டார்லிங்க் அப்புறம் அமேசான் இந்த நாலு பேர் இதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த நாலு பேரில் யார் ரொம்ப வேகமாக இருக்கிறாங்க பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அமேசான் இந்த முதல் மூணு பேரும் ரொம்ப ஆராய்ச்சியில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதில் இந்த டெலிசாட் அப்படிங்கிறது ஒன் வேர்ல ஒரு ஆயிரத்தி அறநூறு சேட்டிலைட்டு ரெண்டாயிரம் சேட்டிலைட் அப்படி தான் விட்டுருக்கிறாங்க அமேசான் வந்து நாலாயிரம் சேட்டிலைட்டுக்கு மேலே லான்ச் பண்ணுறதுக்கான பிளானில் இருக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி எலான் மாஸ்க் பன்னிரெண்டாயிரம் சேட்டிலைட் லான்ச் பண்ணுற பிளானில் இருக்கிறாரு இப்போ ஒரு ஆயிரத்தி இரநூறு சேட்டிலைட்டுக்கு மேலே லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ எல்லாத்தையுமே வருசப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க வர செப்டம்பர் மாதத்துலேருந்து முழு உலகத்தையுமே தங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவது அதாவது ஒன் வெப் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த வலைத்தளத்தின் வழியாக இன்னும் சொல்ல போனால் இன்டர்நெட் வழியாக முழுவது உலகமும் ஒரு கண்காணிப்பு வலையத்துக்குள் வரப்போகிறது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இப்ப பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே ஒரு சில கம்பெனிகளுடைய கண்ட்ரோலு கீழே தான் போகுது மீடியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறு முக்கியமான கம்பெனிஸ் தான் இருக்குது உலகளாவிய இப்போ இந்த இன்டர்நெட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா லோக்கல்ல ஒரு ஒருத்தர் இருப்பாங்க ஆனா உலகளாவிய இந்த நாலு பேர்கிட்ட தான் மொத்த இன்டர்நெட்டோடைய கணக்கும் இருக்கும் உதாரணமாக இந்த ஒன் வெப்பு டெலிஸ்லாட்டு வெலான் மாஸ்க்குடைய ஏதான ஸ்டார்லிங்கு அப்புறம் அமேசான் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஏறக்குறைய ஒரு பதினெட்டாயிரம் இருபதாயிரம் சாட்டிலைட்டு அப்படியே பூமியை சுற்றி அவங்க வந்து வருசப்படுத்தி வச்சிருக்கிறாங்க ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் துல்லியமாக இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு வைஃபை நெட்ஒர்க் கொடுக்க முடியும் அந்த வைஃபை நெட்ஒர்க்கை இப்போ அவங்க ஒரு சில அமௌண்ட் குறைச்சி வச்சுருக்கிறாங்க போக போக குறைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஆகும் போது ஃப்ரீயாக கொடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது காம்படிஷனில் அப்படி கொடுக்கும்போது உலகத்தில் இருக்கிற எழுநூறு கோடி மக்களையும் இதுக்குள்ளே கொண்டு வருவாங்க இது ஒரு புறம் இது ஒரு வியாபாரம்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த நாளையும் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க முழு உலகமும் ஒருத்தர் கண்ட்ரோலுக்கு கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்போ நாலே பேர் கண்ட்ரோலில் தான் இருக்குது இப்போவே இந்த நாலு பேரையும் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி ஸோ அப்படி வரும்போது நம்முடைய அனைத்துமே இப்போ நெட்ஒர்க் ஆன்லைன் பேஸில் வர தொடங்கிருச்சு இப்போ நம்முடைய மொத்த ஸ்டடீஸ்லேருந்து எஜுகேஷன்லேருந்து வேலையிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்புறம் ஆன்லைன் ஸ்டடீஸ் அப்புறம் வந்துட்டு நீங்கள் எல்லாமே நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஆன்லைனில் வர தொடங்கிடுச்சு சாப்பாடு முதல் கொண்டு எல்லாம் ஆன்லைனில் வருது இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வைஃபையை நம்பி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ இருக்கிறோம் பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாதபடிக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஐடிஸாக இருக்கட்டும் உங்களோட ஓட்டர் ஐடிஸாக இருக்கட்டும் எல்லாமே ஆன்லைனில் அவங்க வந்து அப்லோட் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க உங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் உங்களோட டிராவல் எல்லாமே ஆன்லைன் எல்லாமே ஆன்லைன் ஆகும்போது அத்தனையும் ஒரு வைஃபைக்குள்ளே வரும் இப்போ இந்த நாலு பேருமே இந்தியாக்குள்ளே வராங்க அதாவது எல்லா நாட்டுக்குள்ளேயும் வராங்க இந்தியாக்குள்ளேயும் வராங்க நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன் ஆல்ரெடி இங்க வந்து கன்சூமர்ஸை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அமேசான் இங்கே இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ வேர்ல்டு வைட் இவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படி வரும்போது எழுநூறு கோடி மக்களும் அண்டர் கண்ட்ரோல் ஒரு வைஃபைக்குள்ள வருவாங்க அப்படி வரும்போது முழு உலகமும் ஒரு மனித ஆளுகைக்கு கீழே போகும் அத்தனை பேரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்காணிக்க தொடங்குவார்கள் அன்னைக்கு அவர்கள் சொல்லுகிறதை மட்டுமே நாம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று வரும் அதை நாம் செய்யாதபடிக்கு இருக்கவே முடியாது ஏன்னா முழுக்க முழுக்க ஆன்லைன்ல வந்து நம்ம அதை டிபெண்ட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம் நம்முடைய கரன்சி வந்து இப்போ டிஜிட்டல் கரன்சியா மாறி ரொம்ப நாள் ஆச்சு இந்த டிஜிட்டல் கரன்சி அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகும்பொழுது நாம் பணத்தை கையில் யூஸ் பண்ணவே முடியாது எல்லாமே டிஜிட்டல் கரன்சி ஆயிரும் இப்படி எல்லாமே மாறும்போது இந்த செப்டம்பர்லேருந்து இவங்க லான்ச் பண்ண தொடங்குறாங்க இது நம்ம எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா ரொம்ப தூரத்தில் இல்லை உலகம் ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டர் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய நிலை ரொம்ப தூரத்தில் இல்லை முழு உலகமும் நாலு பேருடைய கண்காணிப்புக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப சீக்கிரம் போக போகுது இந்த நாலு பேரையும் ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஸோ இதைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி முழு உலகமும் ஒரு கண்ட்ரோலுக்கு கீழே போகிறது ரொம்ப நெருக்கத்தில் வந்துருச்சு ஒன் வேர்ல்டு ஆர்டர் அல்லது நியூ வேர்ல்டு ஆர்டர் ஃபார்மாக போகுது இப்போ இதோடு கூட இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இவங்க என்ன தான் செய்தாலும் சரி உபதியாவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது நீ கழுகை போல உயரப் போனாலும் நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்போ இதை தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்க இப்போ கட்டிட்டாங்க உயரத்தில் போய் கட்டிட்டாங்க நட்சத்திரங்களுக்கு நடுவில் கட்டிட்டாங்க இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா இந்த சேட்டிலைட் எல்லாம் அவங்க அதை லான்ச் பண்ணுறத சமீப காலமாக கொண்டு போய் அவங்க அந்தந்த இடத்துல அந்தந்த ஆர்பிட்ல அவங்க நிறுத்திட்டு இருக்கிறாங்க அந்த நிறுத்துறத நைட்ல பார்க்கும் போது எப்படி இருக்குதாமா நட்சத்திரங்கள் வரிசைப்படுத்துகிறதை போல இருக்குதுன்னு சொல்லி அதே சைஃபைல நமக்கு அந்த பிடிஎஃப்ல இருக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை வாசிக்க முடியும் ஸோ இப்போ நட்சத்திரங்களுக்கு நடுவே கூடுகட்ட தொடங்கியாருச்சு கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் துல்லியமாய் விட்டது ஆனால் ஒரு நாள் வரும் இயேசு கசுவின் பகிரங்க வருகையின் போது இந்த மொத்த நட்சத்திரங்களும் பூமிக்கு மேல் வந்து விழும் அதான் வசனம் சொல்லுது அவைகளுக்கு நடுவில் இருந்து உன்னை நான் விழா பண்ணுவேன் நீங்கள் அந்த ஆர்டிகலில் பறித்து பார்த்தீங்கன்னா இப்பவே இதெல்லாம் சாத்தியமில்லை இவங்க செய்கிறாங்க பட் இது ஃபெயிலியராக தான் முடியும்னு ஒரு குரூப் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு குரூப்பு இதுக்கு இன்னும் லாங் வே போகணும் பட் இவங்க கண்டிப்பாக சாதிப்பாங்க அப்படின்னு ஒரு குரூப் போகுது இவங்க கண்டிப்பாக சாதிக்கலாம் ஆனால் முடிவு ஒரு நாள் இது தோல்வி அடையும் நம்முடைய தேவனுடைய வருகையின் பிரசன்னத்தினாலே இதெல்லாம் முடிவுக்கு வரும் அதோடு கூட நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னா நம்முடைய ஹெச்எல்எம் ஆப் எதுக்காக சொல்கிறேன்னா பல விஷயங்களை இப்பொழுது பொது தளத்தில் பேசுவது கடினமாக இருக்கிறது அதுவும் சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பேச வேண்டி இருக்கிறது அப்படி பேசும்போது பல காரியங்கள் அந்த சில விதிமுறைகளுக்கு மீறி இருக்கிறது அப்படி பேசும்போது அவைகள் ரிமூவ் பண்ணப்படுகிறது அது யூடியூப்ல இருந்தோ அல்லது மற்ற சோசியல் மீடியாவில் இருந்தோ ரிமூவ் பண்ணப்படுகிறது நம்மளது கூட ஒன்று ரெண்டு ரிமூவ் ஆயிடுச்சு ஸோ நாம் இந்த மாதிரி சில சென்சிட்டிவான விஷயங்களை வருகையை பற்றின காரியங்களை வேதாகமத்தில் உள்ளவைகளை பேச வேண்டும் என்பதற்கு தான் இந்த ஹெச்எல்எம் ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் வருகிற நாட்களிலே சில மிக முக்கியமான காரியங்களை நாங்கள் ஹெச்எல்எம் ஆப்பில் மட்டும்தான் போகிறோம் இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும்தான் வெளிப்படைய பேச முடிந்ததை மட்டும்தான் இங்கே பேசுவோம் கொஞ்சம் வேதத்தில் உள்ள டீப்பான விஷயங்கள் எல்லாவற்றையும் ஹெச்எல்எம் ஆப்பில் நாம் பேச போகிறோம் ஆகவே தயவு செய்து ஹெச்எல்எம் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்கள் அது ஃபுல் ஃப்ரீ தான் அதில் எந்த விதமான காஸ்ட்டுமே கிடையாது பட் ஹெச்எல்எம் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இனி வரக்கூடியதான சில மிக முக்கியமான விஷயங்கள் வேதாகமத்தில் உள்ள கடைசி கால அடையாளங்கள் அவைகளை எல்லாம் அதில் நீங்கள் பார்க்கலாம் அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு கத்திற்கு சித்தமானால் இன்னொரு ஸ்பெஷல் மெசேஜ் வழியாக உங்களை சந்திக்கிறேன்